வணக்கம். என் பேர் ஹர்ஷவர்தன். ஓகே டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். லோகாங்கிற இந்த படத்தில் என்னை வில்லனாக வந்து முத முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தயாரிப்பாளர் ஜெயபால் சாருக்கும், திரு மோகன் சாருக்கும், இயக்குனர் திரு திவாகர் சாருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொன்னோம்னா, இந்த படம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் எடுக்கப்பட்ட ஹைலி குவாலிட்டியான ஒரு விஷுவலான படம். இந்த படத்தோட ஹை டென்சிட்டி என்னென்னா, படத்தோட ட்ராவல் அதாவது ஸ்க்ரீன் பிளேவும் கிளைமேக்ஸும் தான். கிளைமேக்ஸ் ரீசன்ட் டைமில் நீங்கள் யாருமே வந்து இப்படி ஒரு கிளைமேக்ஸ் அன்றைக்கி வந்து கெஸ் பண்ணியிருக்கவே முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து படம் பார்த்து எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ரீசன்ட் டைமில் நான் பார்த்த வரலுமே எந்த படத்துலையுமே இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்து வந்ததே கிடையாது. காரணம் என்னென்னா, நம்ம ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். ஆனால் வந்து இந்த படத்தில் நான் ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறேன், உங்களால் முடியவே முடியாது. அது தியேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணால் மட்டும்தான் அந்த கிளைமேக்ஸை வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ண முடியும். டெஃபினட்டாக தியேட்டருக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தாழ்மையாக இருக்கு. வணக்கம். என்ஜாய் பண்ண விஷயம் என்னென்னா, அது யாருமே வந்து 240 hours தூங்கலை. யாருமே இன்க்ளூடிங் டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர்ஸ், டெக்னீஷியன் யாருமே வந்து தூங்காமல் 240 hours வந்து நாங்கள் வந்து ஒரு அற்புதமான படத்தை நாங்கள் பண்ணி முடித்து எடுத்திருக்கோம். அதனுடைய குவாலிட்டியை பார்த்தோம்னா, சத்தியமாக வந்து இந்த ஷார்ட் பீரியடில் இப்படி ஒரு படத்தை பண்ணியிருக்கவே வாய்ப்பே கிடையாது. நாங்கள் அவ்வளோ எனர்ஜிஸ்டிக்காக ஒர்க் பண்ணியிருந்தோம். கூட இருந்த டெக்னீஷியன் சரி, கூட இருந்த ஆர்டிஸ்டும் சரி, யாருமே டயர்ட் ஆகலை. அது காரணம் என்னன்னு எங்களுக்கும் தெரியல. ஒருவேளை அந்த கிளைமேட் அப்படி இருந்திருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால், இந்த படத்தில் வந்து எங்களுக்கு எனர்ஜிஸ்டிக்காக இருந்தது வந்து எங்கள் ப்ரொடியூசர்ஸ் 3 பேரும் தான். அவங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து நான் ரொம்ப நன்றி சொல்ல கடவுள் இருக்கேன். நன்றி.